அன்புமிக்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உலகையே அச்சுறுத்தும் கொரோனா வைரஸை சுற்றி விலகாத ஐந்து மர்மங்கள் அப்படின்ற தலைப்புல தான் இந்த வீடியோவை நம்ம நகர்த்த போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல ஒரு சின்ன லைக் கொடுங்க ஆறு மாதங்களாக உலகையே ஆட்டி வைக்கும் கொரோனா வைரஸை சுற்றி இன்று கண்டுபிடிக்கப்படாத மர்மங்களாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாதிக்கு மேல் கடந்துவிட்டது மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் சமீபத்தில் உலகளவில் ஒன்று புள்ளி பத்து கோடியை தாண்டியுள்ளது கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதாக தெரியவில்லை உலகெங்கிலும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான நோயாளிகள் அதாவது அறுபது லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஆபத்தான தொற்று நோய்களில் இருந்து மீண்டுள்ளனர் அதே நேரத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுடன் அமெரிக்கா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது நாம் அறிந்த உண்மை கடந்த ஆண்டு சீனாவின் உஹானின் முதன் முதலில் வெடித்த இந்த கொரோனா வைரசுக்கு தேவையான சிகிச்சைகளோ தடுப்பூசிகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த கொரோனா வைரஸ் உருவானதிலிருந்தே அதனுடன் தொடர்புடைய பல மர்மங்களும் உருவாகியுள்ளன விஞ்ஞான எதிரான நேச்சுரல் கொரோனா வைரஸுடன் இணைக்கப்பட்ட ஐந்து மர்மங்கள் பதில்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்று கூறியுள்ளது இதுவரை விஞ்ஞானம் வைரஸ் உயிரணுக்களில் எவ்வாறு நுழைகிறது மற்றும் எவ்வாறு அது கடத்துகிறது சிலர் அதை எவ்வாறு எதிர்த்து போராடுகிறார்கள் இறுதியில் மற்றவர்கள் அது எப்படி கொள்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது நோயாய்ப்பட்ட நோய்களுக்கு பயனளிக்கும் மருந்துகளை அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் பல சாத்தியமான சிகிச்சைகள் செயல்பாட்டில் உள்ளன விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான சாத்தியமான தடுப்பூசிகளை உருவாக்கியுள்ளனர் அவற்றில் ஏதாவது ஒன்று இந்த ஆண்டு இறுதிக்குள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் இருப்பினும் இந்த நோயை பற்றி ஆராய்ச்சியாளர்களிடம் இன்னும் பதிலில்லாத சில முக்கிய கேள்விகள் உள்ளது அது என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போலாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அறிகுறிகளை கொடுப்பதற்கு என்ன காரணம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குறிப்பாக நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் வைரஸால் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் நோயின் தீவிரத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இருப்பினும் வைரசுக்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அறிகுறிகளை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியாத விலகப்படாத மர்மமாகவே உள்ளது இரண்டாவதாக நோய் எதிர்ப்பு சக்தியின் தன்மை என்ன அது எவ்வளவு காலம் நீடிக்கும் கொரோனா வைரஸ் நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை தீர்மானிக்க நோய் எதிர்ப்பு நிபுணர்களும் முயற்சி செய்து வருகின்றனர் முயற்சி பலன் அளிக்கவில்லை டூக்கு எதிரான நடுநிலைப்படுத்தும் ஆன்டிபயாட்டிகளின் அளவு தொற்று நோய்க்கு பின்னர் சில வாரங்களுக்கு அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன ஆனால் பின்னர் அவை பொதுவாக குறைய தொடங்குகின்றன ஆனால் ஆறு மாதங்களாகியும் இந்த வைரஸின் மர்மத்தை விஞ்ஞான விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படவில்லை மூன்றாவதாக வைரஸ் கவலைப்படக்கூடிய பிறர்வுகளை இதுவரை உருவாக்கியுள்ளதா என்றால் ஆம் என்ற பதிலே உள்ளது கடந்த ஆண்டு சீனாவில் முதன் முதலில் வடிவம் பெற்ற கொரோனா வைரஸ் என்னும் கண்டம் முழுவதும் பயணித்ததால் வைரஸின் பிறர்வை சுற்றி பல ஊகங்கள் உள்ளன நான்காவதாக ஒரு தடுப்பூசி எந்த நன்றாக வேலை செய்யும் என்பது அடுத்த கேள்வியாக உள்ளது வளர்ந்து வரும் வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குழு கொரோனா தடுப்பூசி வெகு ஜனங்களுக்கு வேண்டாம் என்று நம்புகிறது ஏனெனில் பெரும்பாலான மக்கள் தொற்று நோயிலிருந்து சொந்தமாக மீண்டு விடுகிறார்கள் இந்த தடுப்பூசி முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் இணை நோயுற்றவர்கள் போன்ற சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு மட்டும் பயன்படலாம் ஆனால் வைரசுக்கு எதிராக இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்னும் மதிப்பிடப்படவில்லை கண்டுபிடிக்கப்படவில்லை ஐந்தாவதாக வைரஸ் எங்கிருந்து தோன்றியது எதிலிருந்து தோன்றியது எங்கிருந்து தோன்றியது என்ற கேள்விக்கு நம் சீனா என்ற பதிலை சொல்வோம் ஆனால் இதில் எதிலிருந்து தோன்றியது என்ற கேள்விதான் பல மில்லியன் டாலர் கேள்வியாக இப்பொழுது உள்ளது வவ்வால்கள் முதல் எறும்பு திண்ணிகள் வரை சீனாவில் பிறந்த வைரஸ்கள் தொற்று பற்றிய கோட்பாட்டை சுற்றி பல ஊகங்கள் எழுந்துள்ளன சீனாவில் வவ்வால்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கொரோனா வைரஸ்களின் விரிவான பகுப்பாய்வு ஒரு புதிய கொரோனா வைரஸின் தொற்று யுனாளில் உள்ள வவ்வால்களை சுட்டி காட்டுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது ஆக இந்த ஐந்து மர்மங்களும் விலகி கொரோனாவில் இருந்து நம் ஒவ்வொருவரும் விலக வேண்டும் இந்த நாடும் அதிலிருந்து விலக வேண்டும் என நம் இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்